The central government has accepted their long-standing demand to be known as Devendra Kula Velalar. They will now be known by their heritage name and not the six to seven names listed in the schedule to the Constitution. Number <laughs> தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாத்து கொண்டாடும் திசையில் பணியாற்றுவது என்பது கௌரவம் அளிக்கும் ஒன்று இன்று தமிழ்நாட்டின் தேவேந்திர குல வேளாளர் சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை தெரிவிக்க விரும்புகின்றேன் தங்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்க வேண்டும் என்று அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவர்கள் இனி அவர்களுடைய பாரம்பரிய பெயரால் அழைக்கப்படுவார்கள் அரசியலமைப்பு சட்ட அட்டவணையில் பட்டியலிடப்பட்டிருக்கும் ஆறு முதல் ஏழு பெயர்களால் அவர்கள் இனி அழைக்கப்பட மாட்டார்கள் the drop gadget to amend the constitution schedule to correct their name as devendra kula velalar has been approved by the central government It will be placed before the parliament, before the start of the next session. I want to specially thank the government of Tamil Nadu for the detailed study done on this demand. Their support to the demand has been long-standing. அம்பர்களின் பெயரைத் தேவேந்தர்க்குல வேலாலர் என்று அரசியல் சாசன அட்டவனையில் பெயர்த்திருத்தம் செய்வதர்க்கான வரைவு அரசானைக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்திலேயே இது அவை முன் வைக்கப்படும் இந்த கோரிக்கை தொடர்பாக விரிவான ஆய்வு மேற்கொண்டமைக்கு நான் தமிழ்நாடு அரசுக்கு என் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ऑफ देवेंद्र इन ट्वेंटी फिफ्टीन इन दिल्ली देर सैडनेस कुड बी सीन कॉलोनियल रूलर्स टूक अवे देर प्राइड एंड डिग्निटी फॉर द के नथिंग हैपन दे टोल मी दे प्लीडेड एंड प्लेड टू गवर्नमेंट बट नथिंग चेंज I I told them one thing. I said that their name Devinder Reams தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நீண்ட காலமாகவே ஆதரித்து வந்திருக்கின்றார்கள் நண்பர்களே தில்லியில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் போது தேவேந்திரர்களின் பிரதிநிதிகளுடனான என் சந்திப்பை என்னால் ஒருபோதும் மறக்க இயலாது அவர்களின் வருத்தத்தை என்னால் காண முடிந்தது காலனி அரசு அவர்களின் பெருமிதத்தையும் கண்ணியத்தையும் பறித்துக்கொண்டது பல தசாப்தங்களாக எதுவுமே நடக்கவில்லை தாங்கள் அரசுகளிடம் மன்றாடினாலும் வேண்டினாலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று அவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள் நான் அவர்களிடம் ஒரு விஷயம் மட்டுமே கூறினேன் அவர்களின் பெயரான தேவேந்திர என்பது என்னுடைய பெயரான நரேந்திரவோடு இசைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டேன் தில்லியில் அவர்களில் ஒருவனாக அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டவனாக நான் இருக்கிறேன் This decision is more than a change of name. It is about justice, dignity, and opportunity. We all have lost. We, have all, we, we, we all have lots of, to learn from the culture of the Devendra Kula community. They celebrate harmony, friendship, and brotherhood. இந்த தீர்மானம் வெறும் பெயர் மாற்றம் மட்டுமல்ல இது நீதி கண்ணியம் வாய்ப்பு பற்றியது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் கலாச்சாரத்திடமிருந்து நாம் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது அவர்கள் நல்லிணக்கம் நேசம் சகோதரத்துவம் ஆகியவற்றை கொண்டாடுபவர்கள் அவர்களுடையது ஒரு நாகரீகம் சார்ந்த இயக்கம் ஆத்ம கௌரவம் எனப்படுகின்ற தங்களுடைய சுய நம்பிக்கையையும் சுய கௌரவத்தையும் இது வெளிப்படுத்துகிறது